எந்த கடையில பாதிரிக்கா கடையில புது மிட்டாய் எல்லாம் வேண்டா போடா இப்பதான் சூப்பரா இருக்குமா எல்லா மிட்டாயும் சூப்பரா தான் இருக்கு இப்பதான் அவளுக்கு நேற்று பல்லு விழுந்துருக்கு மறுபடியும் மிட்டாய் எல்லாம் வேண்டாம் போடா அம்மா சூப்பரா இருக்குமா போடா அதெல்லாம் வித்தியாசமா இருக்குதுமா அப்படிதான் சொல்லி ஒவ்வொரு மிட்டாயும் நீ கூட உனக்கு பிடிக்கலன்னா நாங்க கொடுத்துடலாம் திருப்பி வாங்கிக்குவாங்களா ஓ வாங்கிக்கோ A few moments later. வாங்கிட்டியா ஏ என்னடா இது இதெல்லாம் வெரைட்டியா இருக்குது ஆமா அம்மா அதான் தெரியுது அந்த டேபிள் போடுற அதுல வெச்சு வெரைட்டி வெரைட்டி எப்படி எல்லாம் இருக்குன்னு பாத்தறலாம் ஐயோ எல்லா டைஸுமே வெரைட்டி வெரைட்டியா சூப்பரா இருக்கு ஏண்டா மிட்டாய் கொஞ்சமா இருந்தாலும் இந்த மாதிரி பொம்மைங்களை அலங்காரம் பண்ணி அப்படியே மிட்டாய் வித்து மார்க்கெட்டிங் பண்ணிடுறாங்க ஏன் எப்படி இருக்குன்னு இது ஹெலிகாப்டரு இது வந்து பேஸ்கெட் பாலு அப்புறம் இது வந்து ஃப்ராகு இது வந்து கொர்க்கடைல் இது வந்து சைக்கிள் இது வந்து நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம் பட் இது நாலுமே வந்து நல்ல வெரைட்டியா சூப்பரா இருக்கு சரி இது வந்து எப்படி வேலை செய்யுது எப்படி விளையாடுது அப்படின்னு பாத்திரலாமா இது பாரு நல்லா இருக்கு அந்த பொம்மையும் நல்லா இருக்கு பட்டனும் கொடுத்துருக்காங்க அந்த பட்டனை வச்சுதான் அமுத்தோன்னு நினைக்கிறேன் இந்த பட்டனை வச்சு இப்படியே அமுத்துனா சம ஸ்பீடா சூப்பரா சுத்துது காத்து வருது காத்து வருதா ஆமாடா நல்லா காத்து வருது சூப்பரா இருக்கு வெரைட்டியா இருக்கு இந்த டாயும் கொஞ்சம் நல்லா இருக்கு வெரைட்டியா இது கீழே இருக்கிற மிட்டாய் அடி சாப்பிட்டு பார்க்கலாமா ஐயோ மிட்டாய்னா ஏன் தான் இப்படி சாப்பிட்றீங்களோ எனக்கு தெரியல இந்தா கீழே இருக்கிற மிட்டாய் அவ்வளோதான் இந்த மிட்டாயே முடிஞ்சுது இது இப்போ க்ளோஸ் பண்ணி அழகாக வச்சுக்கலாம் சரியா இது ரொம்ப பிடிச்சிருக்குடா சரி இது கீழே விழுந்துடும் இப்படி வச்சுக்கலாம் ஏன்னா நிறைய நாள் நம்ம யூஸ் பண்ணலாம் இது வந்து பார்த்தோம்னா செம்மையாக இருக்குது பின்னாடி ஏதோ சவுண்டெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் சரியா இரு கோல் போடுறேன் செமையா இருக்குல்ல லைட்டு எரியுது சவுண்டு வருது இந்த பேஸ்கெட் இந்த ஃபன் பேஸ்கெட் பால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இதுல எங்க கேண்டி இருக்குது கேண்டி இருக்குது கேண்டியோட தானே கொடுப்பாங்க கேண்டி இல்லாம எப்படி தருவாங்க இதை இதுல ஒட்ட வச்சுக்கிறாங்க பத்தியா இதுல கேண்டி மறைச்சி வச்சிருக்காங்க பரவாயில்ல இது ஒண்ணுலதான் மறைச்சி வச்சிருக்காங்க இதுல இருக்கிற கேண்டி எடுத்துடலாம் இல்லடா ஒன்னே ஒண்ணு ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது சரியா ப்ளூ கலர் இருக்குது எல்லோ கலர் இருக்குது சரி அவ்வளோதான் சரியா அடுத்ததாக பார்க்கலாமா அடுத்ததாக ஃப்ராகு இது எப்படி வேலை செய்யணும் நாக்கெல்லாம் ஒரு மாதிரி சவுண்டாக இருக்குது ஏ இது கை தட்டுண்டா எப்படி தெரியுமா அம்முக்கு விளையாட்டு காமிக்கிருக்கு சின்ன வயசுல இருக்கும்போது கேண்டில எல்லாம் இந்த மாதிரிதான் அந்த பொம்மை வச்சு டொங்கி 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 டொங்கன்னு ஆட்டி அந்த ஜவ்வு மிட்டாய் எல்லாம் வித்துட்டு வருவாங்க சரி இப்ப இதுல வந்து இதுல வந்து மிட்டாய் இங்க கீழே இருக்கு இந்த வச்சுக்கோ இதுலயும் பெருசா இருக்குதுமா இதுவும் சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கு இந்த கேண்டி இல்லைனாலும் இந்த விளையாட்டு பொருள் சூப்பரா இருக்கு அடுத்தது கொர்கடாயில் முதல இது எப்படின்னு பாக்கலாம் போடுறா எப்படின்னு போடுறா செம்மையா இருக்குது ராக்கேஷ்
ஏய் வலிக்கவே இல்லைடா, நானே வச்சு பார்த்துட்டு தானே தர்றேன். எப்படி செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. உன் கை ரொம்ப ஹெவியாக இருக்கிறனால இது வந்து மாட்டேங்குது. ஏய் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குடா, சூப்பராக இருக்குது. சரி இதில் இருக்கிற கேண்டி எடுத்துடலாமா? சரி பத்தியாடா, சூப்பராக இருக்குது. இதில் இருக்கிற கேண்டி எடுத்தாச்சு. கேண்டி எல்லாம் வச்சுட்டு இந்த விளையாட்டு பொருளை மட்டும் நீங்கள் அழகாக வச்சுக்கோங்க, சரியா? அடுத்தது சைக்கிள். இது நார்மலாக இந்த கேண்டி இதுக்குள்ளே இருந்தால் தான் பார்க்கறதுக்கே இந்த சைக்கிள் அழகாக இருக்கும். அதனால் இது இப்படியே இருக்கட்டும், சரியா? கேண்டி இது நார்மலாக நம்ம வந்து வீலை கழட்டலாம், வீலை கழட்டிட்டு அந்த மிட்டாயெல்லாம் எடுக்கலாம். ஆனால் எனக்கு இந்த மிட்டாய் உள்ளே இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் டிசைனாக இருக்கிற மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. பாத்தியா உடச்சிர நீ, சரி கொண்டா அவ்வளோதான். நம்ம மிட்டாய் வெரைட்டியான கேண்டிஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த வெரைட்டியான கேண்டிஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எது எது பிடிச்சிருக்கு அப்படின்னா, எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு சைக்கிளை தவிர. சைக்கிள் பார்த்து போர் அடிச்சிருச்சு, பட் எனக்கு இது வந்து ரொம்பவே பிடிச்சிது. இந்தமாரி கேண்டி வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. கேண்டியை ஒழிச்சு வச்சுருக்காங்க, கேண்டி ஒழிச்சும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து சவுண்டும் கொடுக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப நேரம் வந்து இது சவுண்டு கொடுக்குது. இது பேட்டரி இருக்கிற வரைக்கும், பேட்டரி இல்லை அப்படின்னாலும் இதில் கழட்டி நம்ம மாட்டுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேன் எனக்கு இது ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், டாடா பாய்.